வணக்கம். எண்கள் பயிற்சி 1.7 இருக்க 2, 3 மற்றும் 4 சம்ம பத்தி பார்ப்போம். 2 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மங்களம் 3-4/5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையும் அதே போன்று 2-2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையினும் வாங்குகிறாள் எனில் பெரிய குடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? இப்ப கண்டுபிடிப்போம். தண்ணீர் குடுவையின் கொள்ளளவு, முதல் குடுவையின் கொள்ளளவு 3-4/5 லிட்டர். அடுத்து மற்றொரு குடுவையின் கொள்ளளவு, முதல் குடுவை கொள்ளளவு போல 2-2/3 மடங்கு அதிகம். அதாவது முதல் குடுவை அதை போல 2-2/3 மடங்கு அதிகம். அப்ப 2-2/3 × 3-4/5. இப்ப பெரிய குடுவையோட கொள்ளளவை கண்டுபிடிப்போம். அதாவது அது எவ்வளவு தண்ணீர் கொள்ளும்ன்றத கண்டுபிடிப்போம். இப்ப கலப்பு பின்னத்தை நம்ம தகா பின்னமா மாத்தி எழுதிக்கும். 6 × 3 = 6, 6 + 2 = 8, 8/3 × 5 = 15, 15 + 4 = 19/5. இப்ப நம்மளால அடிக்கலாம் முடியும். மேல இருக்க எண்ணையும் கீழே இருக்க எண்களையும் நம்மளால அடிக்க முடியாது. அப்ப நம்ம பெருக்கி எழுதிக்கும். 8 × 19 = 152. அதே மாதிரி 3 × 5 = 15. இப்ப இத கலப்பு பின்னத்துல மாத்தி எழுதிக்கும். கலப்பு பின்னத்துல மாத்தும் போது 10 × 2/15 நமக்கு விடையா கிடைக்கும். 152 15 வகுக்கும் போது நமக்கு 10 × 2/15 கிடைக்கும். அப்ப பெரிய குடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? அதாவது 10 × 2/15 லிட்டர் தண்ணீர் கொள்ளும். இதற்கான விடை 10 × 2/15 லிட்டர். 3 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரவி 25/8 மற்றும் 16/15 ஆகிய எண்களை பெருக்கி அந்த பெருக்களின் எளிய வடிவமானது 10/3 என கூறுகிறான். சந்துரு எளிய வடிவத்தில் விடையானது 3 1/3 என கூறுகிறான். யார் கூறுவது சரின்னு கேட்டிருக்காங்க, அல்லது இருவரும் கூறுவது சரியான் விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரவி கூறுற விட என்ன? 10/3. சந்துரு பெருக்கிட்டு சொல்ற விட என்ன? 3 1/3. ரெண்டு பேரும் கூறுவது சரியா தவறு இல்ல எது சரின்னு பார்க்கணும். முதல்ல 25/8 மற்றும் 16/15 பெருக்கும் போது நமக்கு அதோட எளிய வடிவம் 10/3 கிடைக்கும். இப்ப 10/3 கலப்பு பின்னமா மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 × 3 = 9, மீதி என்ன? 10 ல் 9 போச்சுன்னா மீதி 1. கீழே இருக்க 3 கீழே எழுதிடணும். அப்ப 10/3 கலப்பு பின்னமா மாத்தும் போது நமக்கு 3 1/3 கிடைக்கும். அப்ப ரெண்டு பேரும் கூறுவதும் சரிதான். இதற்கான விடை இருவரும் கூறுவது சரி. 4 சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2 11/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? அதாவது பரப்பு கொடுத்துட்டு அகலமும் கொடுத்துட்டு நீளம் கேட்கிறாங்க. பரப்பு எவ்வளோ? 153/10. அகலம் வந்து கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க, 2 11/20. அப்ப நம்ம அதை பின்ன வடிவத்துல எழுதிக்கும். 2 × 20 = 40 + 11 = 51/20. அடுத்தது நீளம் தெரியாது. அப்ப தெரியாத ஒண்ண நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அடுத்து பரப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் போது நமக்கு பரப்பு கிடைக்கும். நீளம் இன்ட்டு அகலம் = பரப்பு. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம நீளத்தை எப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ நீளம் தெரியாது, எக்ஸ். அகலம் எவ்வளோ? 51/20. பரப்பு எவ்வளோ? 153/10. இப்போ தெரியாத எக்ஸை ஒரு சைடு வச்சுக்குவோம். 51/20 தெரிஞ்சது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது இப்போ 51/20 எக்ஸோட பெருக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஈக்குவலை தாண்டி எழுதும்போது நம்ம வகுத்தலில் எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல்டு 153/10 வகுத்தல் 51/20. நம்ம முந்தைய வீடியோக்கள்லேயே பார்த்துருப்போம், வகுத்தல்னா பெருக்கலா மாத்திட்டு அது வகுத்தல்ல உள்ள என்ன தலைகீழியா எழுதிடணும். அப்ப 20/51. 0 0 அடிக்கலாம். 1 51/51 3 51/153. இப்ப 3 × 2 = 6. அப்ப எக்ஸ் வந்து 6 மீட்டர். அதாவது நீளம் 6 மீட்டர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.